கேமரா மேல கேமரா சார். ஐயா ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் டா. ஹே காய்ஸ், நம்ம மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். என்னென்னா உள்ள கேமரா மொபைலு எதுவுமே அலௌட் கிடையாது. ஒரு சின்ன பொம்மை கூட விட்றதில்ல காய்ஸ், எல்லாமே வாங்கி வச்சிடறாங்க. உள்ளே வேறு லெவலில் இருக்குது. ரசித்து கட்டியிருக்கான்ப்பா நம்ம ஆள், வேறு லெவலில் இருக்குங்க. உள்ள என்ன நம்ம எடுத்துகிட்டு போக முடியல, எதையுமே கேமராலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, எதுவுமே ஷூட் பண்ண முடியல. வேணால் வெளியில் இருந்தது வேணால் ஷூட் பண்ணிக்கலாம். வெளியே வந்து பார்க்க தான் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது. உள்ளே போனால் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வெளியே வர்றதுனே தெரில கை. இதான் கைஸ் நிறுத்திட்டு போனோம், மையாட்ட சொல்லி வண்டி நிறுத்திட்டு போயிருந்தோம். ஐயா ரொம்ப நன்றிங்க. மஹால் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ஓப்பன் சொன்னாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஸோ சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி இந்த ஹோட்டல் கொஞ்சம் முன்னாடியே மஹாலுக்கு முன்னாடியே பூரி சொல்லியிருக்கோம் கைஸ். நம்ம திருமலை நாயக்கர் மஹாலுக்குள்ளே வந்துட்டோம். வண்டி பார்க் பண்ணுறக்கு உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் கைஸ் மஹால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமலை நாயக்கர் மகாலுக்குள்ளே தான் இருக்கோம். திருமலை நாயக்கர் மகால் பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பித்தது 1620, ஆனால் கட்டி முடித்தது எஸ்டிமேஷனாக தான் போட்டிருக்காங்க 1636. எப்போ முடித்தாங்கன்னு கரெக்டாக தெரியாது, ஒரு எஸ்டிமேட்டட் கால்குலேஷனில் கொடுத்துருக்காங்க 1636 முடிச்சிருக்காங்க. இதை வந்து இத்தாலிய பொறியாளர் தான் கட்டினாராம். இத்தாலியிலேருந்து வந்து கட்டிடுறாங்க பாதா. ஏங்க அப்பா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மகாலா வந்து 1971 தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு தான் கைஸ். இது சுற்றுலா இதை வந்து ஒரு முக்கியத்துவமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக இங்கே இந்த சேர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பீப்புள்ஸ் வர வச்சு இந்த இதை பற்றின வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் போடுவாங்களாம் இந்த இதுலேயே. இந்த அரங்கத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க கைஸ், சொர்க்க விலாசம் அரங்க விலாசம்னு சொல்லிட்டு. சொர்க்க விலாசங்கிறது இங்கே ஆண்ட மன்னனோட ஒரு வசிப்பிடமாகவும், அரங்க விலாசங்கிறது அவரோட தம்பி முதல் முத்தியாலு நாயக்கரின் வசிப்பிடமாகவும் இருந்திருக்கு கை. இந்த அரங்கத்தில் பாருங்கள், இசை மண்டபம் நாடகசாலை பல்லக்குச்சாலை ஆயுதசாலை வழிபாட்டிடம் வேறு அரச குடும்பத்தினர் பணிவதற்குமான வசிப்பிடங்கள் அந்த புறங்கள் பூங்காக்கள் தடாகங்கள் போன்ற பல்வேறு பகுதிகள் அடங்கியிருக்கிறதாம். எங்க அப்பா இத்தாலியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ ரசித்து கட்டியிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கைஸ். அதுலேயும் 1/4 தான் இப்போ இருக்கான்.
காய்ஸ், இந்த மகாலை பற்றி விக்கிபீடியாவில் அவ்வளோதான் போட்டிருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அவ்வளோவும் சித்திரமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயும் எப்படி யோசிச்சுருக்காங்க பாருங்கள். இத்தாலியிலேருந்து கூப்பிட்டு வந்து இவ்வளோ பெரிய மகாலை கட்டியிருக்காங்க. கைஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கருக்கு வந்து நினைவு சின்னம் சிலை வச்சுருக்காங்க. இப்போ கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து கீழடி தான் கைஸ் போகிறோம். நான் கீழடி போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி போய். அடுத்து இங்கே முடிச்சுட்டு நம்ம திருப்பரங்குன்றம் தான் கைஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு கீழடி போயிட்டு அப்புறம் திருப்பரங்குன்றம் போகலாம். இங்கே பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது போல். மதுரையில் எனக்கு தெரிஞ்சது திருப்பரங்குன்றம், கீழடி, அப்புறம் திருமலை நாயக்கர் மகால், அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில். இவ்வளோ தான் கைஸ் தெரியும். ஆனால் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது பாருங்கள். சார் 6 நாள் சார், ஊட்டிலேருந்து வரேங்க சார். ஊட்டியா? நீங்கள் என்ன? 7வது நாள் சார். ஆல் இண்டியா டூர். ஆல் இண்டியா தான். சேவ் நேச்சர் பிரீத் சொல்லிட்டு சார். ஆமாங்க சார், அங்கே பார்க்கலாம் சார். என்ன கேமரா? கேமரா என்ன ஒரு ஓகே. இந்தியா ஃபுல்லாகவே மொத்தமா இந்த ஊட்டியிலேருந்து இல்லை பவானி அந்த பக்கம்லாம் போயிட்டு அப்படி மட்டும். கைஸ் நம்ம கீழடி வந்தோம். ஆனால் இங்கே வந்து உள்ள கேமரா அலௌட் இல்லைன்ட்டாங்க. குழி மட்டும்தான் இருந்துச்சு கைஸ். எல்லா பொருளையும் காந்தி மியூசியமில் வச்சுருக்காங்களாம். இப்போ நேராக நம்ம காந்தி மியூசியம் தான் போகிறோம். டைம் இப்போது 1:30. இந்த பொருள் எல்லாமே மொத்தமாக அங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் நேரில் போய் பார்க்கலாம் காந்தி மியூசியமில். இந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இப்போ மதுரை காந்தி மியூசியம் இருக்கு. ஊட்டி ஊட்டி இங்கிட்டு போறீங்க? இல்லை இங்கே கீழடி போயிருந்தேன். பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரி, இங்கே போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. சரி, தமிழ் சரி, தமிழ்ல தமிழ் தான். ஊட்டியில இருந்து? ஓ, இந்தியா ஃபுல்லாவே? இப்போ இங்க காந்தி மியூசியம் இருக்கு. கீழடி போயிருந்தோம். கீழடி பொருள் பொருள் எல்லாமே இங்க இருக்குன்னாங்களா? சரி, பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 7 நாள் ஆச்சு. நான் மட்டும் தனியா தான். தேங்க்யூ தேங்க்யூ. காய்ஸ் அங்கேருந்து நேராக நம்ம காந்தி மியூசிக் வந்துட்டு மியூசியத்துக்கு வந்துட்டோம். காந்தி மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 to 1, 2 to 5:30 தான் டைமிங். வேணும் கைஸ். நம்ம காந்தி தாத்தா யூஸ் பண்ண கண்ணாடி கைஸ். காந்தி தாத்தா யூஸ் பண்ண சால்வையா கைஸ். யூஸ் பண்ண மாதிரி பொருட்கள் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். பொம்மை ஒரிஜினல் இல்லை. காந்தி மியூசியத்தில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது கைஸ். நம்ம வீடியோ எடுக்கிற அளவுக்கு, வீடியோவில் போடுற அளவுக்கு பத்தாது. நம்ம
வாஸ்கோ டி காமா வந்ததுலேருந்து சுதந்திரம் கிடச்சி நம்ம கொடி மாத்தின வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஹே காய்ஸ், நம்ம இப்போ வந்து ஸ்டே வந்து நமக்கு திருப்பரங்குன்றத்தில் தான் ஸ்டே கிடச்சிருக்கு. நம்ம வந்து காந்தி மியூசியத்தில் வந்து கீழடி பொருள் கிடச்சிருக்குன்னு சொல்லி போனோம் இல்லையா, ஆனால் அங்கே வந்து எதுவுமே கிடைக்கல. என்னென்னா அங்கே கீழடியில் கிடச்ச பொருள் எல்லாத்தையுமே புது மியூசியத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. புது மியூசியத்துக்கு போனால் அங்கே யாரையும் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம கீழடியில் கிடச்ச பொருள் எதையுமே பார்க்க முடியல காய்ஸ். அதனால் இப்போ நம்ம திருப்பரங்குன்றத்தில் நம்ம விக்னேஸ்வரர் வீட்டில் தான் இருக்கோம். அவர் யாருங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். பை காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் ஏதாவது இருந்து ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோலேருந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் காய்ஸ்.